check the mic and make sure it sound right, boys. நீ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா தெரியல. தெரியல. விக்ரம் எப்படி இருந்துச்சு? விக்ரம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்க கூடாது ஆக்சுவலா. லோகேஷ் கனகராஜோட யூனிவர்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்கலாம். நல்லா இருந்துச்சு. எல்சியு கமல்ங்கிற ஒரு நடிகர் இருக்காரு. ஆனால் அந்த நடிகர் வந்து ஒரு இளம் இயக்குனரோட பணிபுரிகிறாரு. எப்படி ஒரு அந்த ஒரு அனுபவமே எந்த மாதிரியான ஒரு அனுபவத்தை கொடுத்துச்சு? ஆமாம், நான் வந்து கமல், நான் நீங்கள் சொல்வது போல எனக்கு வயது ஆகியிருக்கிறது. ஒரு முதிர்ந்த நடிகர் என்று என்னை கேளு பேச்சு பேசுவதாக புரிஞ்சுக்கிறேன். ஆனால் இன்றைக்குமே நான் குழந்தை தான். மனசளவுலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை. இந்த பொது சமாச்சாரங்களில் என்கிட்ட கேள்வி கேட்டிங்கன்னா அப்போ தெரியும். இன்னும் சொல்ல போனால் அந்த விக்ரம்ங்கிற அந்த சின்ன குழந்தையாக நடித்தது நான் தான். நீங்கள் வந்து ஒரு முன்னாள் கமல் கன்னியாக இந்த படத்தை போய் திரையில் பார்க்குறப்ப எந்த அளவுக்கு அதை ரசிச்சிங்க? இல்லை, ஒரு இளம் இயக்குனரோட சேர்ந்து ஒரு கமல் வந்து ஒரு படம் பண்ணுறாரு அப்படிங்கிறப்ப அந்த ஒரு பாண்டிங்கே வந்து திரையில் உங்களுக்கு ஒரு அனுபவமாக எப்படி இருந்துச்சு? ஒரு ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல ஒரு கமலஹாசன் படம் வரப்போகுது, நம்ம அதை கொண்டாடி தீர்க்க போகிறோம் அப்படிங்கிறீங்க. அப்போ தேட்டரில் போய் பார்க்குறப்ப எந்த அளவுக்கு அதை ரசித்து கொண்டாடினீங்க? புரியுதுமா நீ என்ன கேட்குறேன்னு? மாப்பிள்ள என்ன சந்தோஷமாக தாமா வச்சுருக்காரு. ஸோ விக்ரம் வந்து ஆக்சுவலாக கதை என்ன? குருவாய் த ஏஜென்ட். இந்த விக்ரம் படத்தில் பார்த்தோன்னா ஒரு போதைப் பொருளோட ஒரு ரா சப்ஸ்டன்ஸ், அதாவது யுவனின் சதை பிண்டங்கள் அங்கே அப்படியே வெட்டி வைக்க அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. காய வச்சு பொடியாக்கி வெள்ளை கலர் கோடு மாட்டு மூக்குறது. இந்த போதைப் பொருள் வந்து போலீஸ்கிட்ட மாட்டியிருக்கு. அதை எடுக்கிறதுக்காக சந்தனம் அண்ட் குரூப் அவங்க வந்து தேடிக்கிட்டே இருக்காங்க. பேட்டி வகையரா ஒட்டிக்கோ கட்டிக்கோ. இப்போ இந்த போதைப் பொருள் வந்து யாருக்கு கிடச்சது? சந்தனமுக்கு கிடச்சதா? அவர் கைப்பற்றினாரா? இல்லை போலீஸ் வந்து அதை என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது தான் மீதி கதை. மீதி கதை என்னடா சட்டையெல்லாம் மாறி இருக்கேன்னு பார்க்குறீங்க? சொல்ல மாட்டேன். இந்த வீடியோவோட ஸ்பான்சர் அந்த டபுள் டேப் பண்ண போன ஆல்காட்டில் எப்படி பெட்டிங்கு ரம்மி இதெல்லாமா போட்டுக்கிட்டு இருக்கேன். கஷ்டப்பட்டு ஸ்பான்சரை பொறுக்கி கொண்டு வந்திருக்கேன். ஒழுக்கமாக வீடியோ ஃபுல்லாக பாரு. இந்த வீடியோவோட ஸ்பான்சர் ஸ்கில்லிங்க். ஸ்கில்லிங்க் வந்து ஒரு என்ஜினியரிங் இ லேர்னிங் பிளாட்ஃபார்ம். சென்னை பேஸ்டு ஸ்டார்ட் அப் தான் இந்த கம்பெனி. என்ஜினியரிங்கை புரியாமலே படிச்சுருப்பாங்க இல்லையா, அதை வந்து மாற்றுவோம் அப்படிங்கிற ஒரு முனைப்பில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கம்பெனி. இப்போ புதுசாக வர டெக்னாலஜி, ஹைப்ரிட் எலக்ட்ரிக் வாகனங்கள், கான்வர்சேஷனல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அப்புறம் மெஷின் லேர்னிங், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஏரியாஸில் வந்து கோர்சஸ் வந்து இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. அது மட்டும் கிடையாது, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில், எலக்ட்ரானிக்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டொமைன்ஸில் பிஜி கோர்சஸும் இவங்கள்ட்ட இருக்குது. ஸ்கில்லிங்கில் படிக்கும்போது இண்டஸ்ட்ரியல் ரெலவெண்ட் ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ண வைக்கிறாங்க. படித்து முடிச்சதுக்கப்புறமா இன்டர்வியூ ட்ரைனிங், ப்ரொஃபைல் பில்டிங் அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டாக எல்லா சப்போர்ட்டும் பண்ணுறாங்க. இவங்க இது வரைக்கும் 2000+ ஜாப்ஸ் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க 300+ கம்பெனிஸில். ஸ்கில்லிங்கில் யார் படிக்கலாம் அப்படின்னு கேட்டால் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கக்கூடிய கிராஜுவேட்ஸ் அல்லது ஃப்ரெஷர்ஸ் அல்லது கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஐஃபோன் வாங்கி கொடுப்பதற்காக சம்பந்தமில்லாத துறையில் சிக்கிக்கொண்டிருக்கும் பட்டதாரி இளைஞர்கள், நீங்கள் எல்லாருமே ஸ்கில்லிங்கில் படித்து உங்கள் கோர் ஜாபை வந்து நீங்கள் தேடி போகலாம். இல்லை நான் சாத்தான்ஸ்லேவை தான் திரிய போகிறேன், இல்லை நான் எங்கள் அப்பாவுடைய காலை வச்சு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து டைரக்டக்கராக தான் மாறப்போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா இந்த மாதிரி எகத்தாளம் பேசாமல் என்ஜினியரிங்கு புரிஞ்சு படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். என்னோட பேரை சொல்லி கிளிக் பண்ணுங்கள், 15% ஆஃப் இருக்குது அண்டு ஃப்ரீ கெரியர் கைடன்ஸ் செஷனும் வந்து இவங்க கொடுக்குறாங்க. அப்புறம் ஸ்கில்லிங்க் ஒரு சின்ன சஜஷன் உங்களுக்கு, இந்த கீழே டேக் எல்லாம் பார்க்குறக்கு ஒரு மாதிரி இருக்குது. நாங்கள் காலகாலமாக டேகுகளுக்கு பழக்கப்பட்டவர்கள். மன்மதன், ஒன்லி காட் கேன் ஜட்ஜ் ஜிம், புதிய கீதை, எவ்ரி திங் இஸ் பாசிபிள், ஆல் வார், பயம் அறியான், அந்த வரிசையில் ஸ்கில்லிங்க் டே பரமா படிடா இவருக்கு. நெக்ஸ்ட் ப்ரொமோஷன் வரணும் நீங்கள். நன்றி. இந்த படத்தில் வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா கமல் தான். கமலோட பர்ஃபார்மன்ஸ் வந்து உண்மையாகவே சொல்கிறேன் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் எப்படிப்பட்ட நடிகர் அப்படிங்கிறத நான் சொல்லி தெரிய வேண்டிய தேவையே கிடையாது. ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அதுவும் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் மாஸ்க்கு ரிமூவ் பண்ணுற வரைக்கும் ஒரு பர்ஃபார்மன்ஸ், என்னவா நடிகிறார் மனுஷன், முகமூடியை போட்டு பண்ணுறாரு அது அப்படியே அப்படியே தெரியுது. அதுக்கு வெளியே முகமூடிக்கு வெளியே ஒரு நடிப்பு தெரியுமா அப்படிங்கிற ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து அங்கே இருக்கு. நீங்கெல்லாம் ஆடுறதெல்லாம் அப்படியே தெரியுது. அதை வச்சுட்டு ஆப்போசிட்ல இருக்கிற அந்த அமர் போலீஸ் வந்து இது வந்து கண்டிப்பாக இவர் தான் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடுறாரு. சார், ஐ எம் பிக் ஃபேன் ஆஃப் யூர் ஒர்க் சார். அதெல்லாம் இப்படி முகமூடிக்கு வெளியே தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தக்கூடிய அந்த ஏஜென்ட் விக்ரம் வந்து தன்னுடைய பேரனுக்காக தான் இவ்வளோ பெரிய வேலையை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு.
அந்த பேரன் யார்? அவர் நடிச்சிருக்க வேண்டிய ரோல் தான், பட் இந்த படத்தில் அவர் பண்ணலை. ஒரு சின்ன ஒரு வளர்ந்து வளரும் கலைஞருக்காக அந்த இடத்த விட்டு கொடுக்குறோம். அந்த பேரனுக்கு பார்த்தோம்னா இல்லை, பேரன் இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சிறு விக்ரம் பெரு விக்ரம்னு வச்சுக்கலாமா? ஓகே, இச்சிறு விக்ரம்குள்ள அளப்பெரும் பிரச்சனை வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கிறதான் காலத்தின் சோகம். என்னன்னா அவருக்கு வந்து ஹார்ட்டில் தோலா, அந்த ரெஃபரன்ஸ் தோலாவா? சரி, தோலா. அவன் தன்னுடைய தொட்டில் காலங்கள்லேருந்தே ஹெட்செட் போட்டுட்டு வளர்றான். ஹெட்செட்டில் வந்து வெளியே வந்து போதைப்பொருள் பரவுறதை தடுக்கிற நம்ம விக்ரம் வந்து சின்ன பையன், அதாவது யுவன் பாடல்கள் இசைக்கு வளர்றாருங்கிற வெளியே இருக்கிற அந்த அசுத்தமான சத்தங்கள் எதையும் கேட்க வேண்டாம், அளவையும் பரிசுத்தமாக வளர்றான். போர்கொண்ட சிங்கம்ங்கிறது ஒரு அருமையான ஒரு பாடல். ஆக்சுவலாக அது எனக்கு தெரிஞ்ச அது டான் படத்துக்கு தான் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். காலை தன்னுடைய மாரோடு வச்சுக்கிட்டு நடக்கிற ஒரு மகன், அப்பா வித்தால தரையில் தேஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்பா இப்படி ஒரு காட்சிக்கு போர்கொண்ட சிங்கத்தை நான் வீணடிக்க விரும்பலன்னு சொல்லி அதை வந்து இந்த படத்தில் போட்டு வீணடிச்சிருக்கேன். படத்தில் வந்து ஃபகத் ஃபாசில் வந்து ரொம்ப நேரம் நடிச்சிருந்தார். அவரோட கண்ணு மட்டுமே பேசிகிட்டே இருக்கு. வாயை தச்சிடலாம் அப்போ, வேண்டாம் கண்ணு மட்டும் கண்ணு நீ என்ன பேசணும் புரிஞ்சுக்குவேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் வந்து பகத் ஃபாசில் எனப்படுகிற அமர், அவருடைய மனைவியாக இருக்கக்கூடிய காயத்ரி. காயத்ரி காயத்ரி யாரை லவ் பண்ணுறோம், எதுக்கு லவ் பண்ணுறோம், அவன் என்ன வேலை பார்க்குறான் ஒன்றும் தெரியாது. நீ என்ன வேலை பார்க்குறேன் கேட்கணும், அதான் நம்ம கடைசி நான். அதாவது நமக்கு ஆரம்பத்திலிருந்தே ஒரு ஹிண்டை கொடுக்கக்கூடிய ஒரு கேரக்டர், இறப்பதற்காகவே படைக்கப்பட்ட ஒருவர். அதாவது வாழ்க்கையில் பெருஞ்சோகம் இருக்குது. யாரை இந்த கேரக்டர் போடலாம்னா, தேல்பத்ரி சிங் பொண்ணு புருஷன் பிரிஞ்சு போனதுக்கப்புறம் திருநங்கைய மாதிரி திரும்ப வர்றான். அப்படி இல்லை அப்படின்னா தன்னுடைய லெஸ்பியன் பார்ட்னரை கொன்றுவாங்க. எதுக்கு சாகரன்னே தெரியாமல் செத்து போகிற ஒரு கேரக்டர். ஒரு ஒரு மெல்லிய ஒரு ஸ்ட்ரிங் இருக்கும், அதில் வச்சு தனே உன் கழுத்தோரே செவப்பு அந்த மாதிரிதான் கடனா கேட்கும் கடனா. சந்தனத்திற்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. ஒரு பிரச்சனையப்ப அடி வாங்கி வீழ்ந்துட்டா அப்படின்னா டக்குன்னு எடுத்து ஆவி பிடிக்கிற மாத்திர அது கிரு கிரு கிருன்னு ஆகி எந்திரிச்சு அடிக்க ஆரம்பிச்சிடும். லூசி லிமிட்லெஸ் போன்ற படங்களிலிருந்து கடன் வாங்கப்பட்டு இருக்கக்கூடிய டேப்லெட்டுகளை வச்சுருக்கலாம். இப்போ புரிஞ்சுதான் அவனுக்கு ஏன் மூணு கொண்டாட்டின்னு. கிளைமேக்ஸில் சில ஷார்ட்லாம் காட்டுறாங்க அப்படியே அவுட் ஆஃப் ஃபோக்கஸில். யாரோ ஒருத்தர் வராரு புது ஆள், அவனே பார்த்துட்டு என்னடா இந்த கட்டிங் பிளேயர் வச்சு சுற்றிட்டு இருந்தவனுக்கு இப்படி ஒரு பில்டப் ஷார்ட்லாம் கொடுக்குறாங்களே அப்படின்னு. அப்புறம் பார்த்தா ரோலக்ஸ் சூப்பராக இருந்தது, பார்க்குறதுக்குலாரமாக இருந்துச்சு. நல்லா அந்த கேஜிஎஃப் தாடியெல்லாம் வச்சுட்டு சூப்பராக இருந்துச்சு. ஒரு பெரும் சிரத்தை எடுத்து நம்ம பெரு விக்ரம் வந்து சிறு விக்ரமை பாதுகாத்துட்டே வர்றாரு. ஒரு இடத்துல சிறு விக்ரமுக்கு வந்து ஹார்ட் பீட் வந்து நின்றுது. உடனே அதை வந்து எடுத்து நம்முடைய பகத் ஃபாசில் கையில் கொடுக்குறாரு. கொடுக்குறாங்க அவர் சிபி பகத் ஃபாசில் எடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. சார் இங்கே வந்து டூ ஃபிங்கர் இருக்கா, அதை வைங்க நிப்பிள் மேலே வைங்கன்னு சொன்னாங்க. அவருக்கு வந்து புஷ்அப் பண்ணிருக்கா, டூ ஃபிங்கர் புஷ்அப். மேம் எந்திரிக்கல மேம். சரி வேற ஏதாவது ட்ரை பண்ணுங்க. ஃபுட்பால் ட்ரிக்ஸ் எல்லாம் வச்சு பண்ணிட்டு இருக்காரு. அப்படி ட்ரை பண்றப்ப அதிர்ஷ்டவசமா என்ன ஆயிருது அப்படின்னா, எதிர்பாராத விதமா அப்படிங்கும், இது சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு மறுபடியும் அந்த போர்க்களத்துக்கே போறோம். யாமினிக்களும் பொம்மிக்களும் நிறைந்திருக்கிற இந்த உலகத்தில், எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய இந்த உலகத்தில், நான் டீனாவை நேசிக்கிறேன். பர்ஃபெக்ட் வைஃப் மெட்டீரியல். எனக்கு படத்துல வந்து ஆண்டவரோட டயலாக் டெலிவரி எல்லாம் இருக்கும். அது வந்து அவர் யூஸ்வலாக அவர் போட்டு பின்னிடுவார். அதுவும் வந்து இதில் அந்த மவுனு படம் ஆரம்பத்துலலாம் நார்மலாக சார் இது ட்ரக்கு சார், இது ஒரு ஐடியாலஜி சார், இது வந்து ஏதோ மகனுக்காக அப்போ ரிவெஞ்ச் எடுக்கிறக்காக நீங்கள் டீகோட் பண்ணிடுவீங்க, வேண்டாம் ப்ளீஸ் ட்ரக் அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்காரு. கிளைமேக்ஸ் நெருங்க நெருங்க என்ன ஆகுது, சார் இது உங்களோட யூனிவர்ஸ் புது எல்சியோ, ஆனால் இந்த இடத்துல பமல்கே சம்பந்தம் உள்ள வந்து ஒரு சென்னை ஸ்லாங்கில் டைலாக் பேசினா எப்படி இருக்கும்னு சின்ன கருப்பு பாம் அசத்துங்க, போய் எடுத்துடுவாங்கப்பா, போய் நீங்களாம் கடை வச்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லி நடுவில் வந்து தன்னுடைய மெட்ராஸில் எடுக்கிறது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ வந்து அவரை நேச்சுரலாக பேசுங்க அப்படின்னு சொன்னால், ஓ அந்த படத்தில் இருக்கிற அந்த வாய்ஸ் மாதிரி பேச சொல்கிறீங்க, அந்த ஸ்லாங் வாய்ஸ் எடுத்துடலாம், ஓகே. அப்படி தான் அவருக்கு இருக்குமே ஒழிய, தன்னுடைய நிஜக்குரலை மறந்து தொலைந்து அங்கே தேடிக்கொண்டிருக்கும் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டை போல அந்த இடத்துல எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடச்சிது. இந்த மாதிரி நேரத்தில் வீரங்கெல்லாம் சொல்கிறது என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு விரும்பிட்டாயில்லாம் சசிகுமார் வாய்ஸ் நினைச்சேன்.
அந்த பார்த்துக்கலாங்கிறதெல்லாம் வேற மாதிரி, அது கரெக்டான பிளேஸில் இருக்குது, கரெக்டான இடத்துல இருக்குது. நான் வந்து அந்த சீனை எப்படி எடுத்துருப்பாங்கிற ஒரு கேள்வி வந்தது சார். ஒன்று சார், ஒரு ஒரு சீன் ரொம்ப ஒரு ப்ரெஷரில் இருக்கீங்க, அப்போ வந்து உங்கள்கிட்ட கேட்குறாங்க, அப்போ இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யூஸ்வலாக சொல்லுவாங்கல்ல, என்னடா பண்ண போகிறோம், என்ன பார்த்துக்கலாம், அந்த அந்த ஒரு கேஷுவல் அந்த ஒரு வைப்பில் வேணும் சார். போகலாம் சார், ரோலிங் ஆக்ஷன். ஓத்தா பார்த்துக்கலாம். ஓகே ஓகே டேக், ஓகே ஓகே சார், கரெக்டாக இருந்துச்சு எல்லாம் ஓகே. பட் கொஞ்சம் அந்த மீட்ரு வந்து கொஞ்சம் ஓத்தா ரொம்ப இதாக இருக்குது, கொஞ்சம் இது கொஞ்சம் வேறு மாதிரி ஒரு கேஷுவலாக கொடுத்துடலாமா சார்? ஓகேவா? ஓகே 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 ரோல் எனக்கு நீங்க வேற ஏதோ எதிர்பார்க்கறீங்கன்னு தோணுது சார். ஆமா சார், ஆமா சார், கொஞ்சம் அதே தான் சார், அதே தான் சார், இன்னொரு தடவை போலாம் எடுத்துக்கலாம். ஓகே சார், ஓகே ரோலிங் ஆக்ஷன். ஓத்தா பார்த்துக்கலாம். ஓகே எதிர்பார்க்கறப்ப நான் இருக்கிற ஊரில் வேற எவனுமே பானிபூரி விற்க கூடாதான்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு அருமையான சீனில் தன்னுடைய பண்டங்களை விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. அணி வந்து கடையை ஓப்பன் பண்ணணும்னு ஆண்டவர் வந்து தோட்டங்கொண்டாரா சாவே. இந்த இடத்துல விக்ரம் தன்னுடைய வேலையை மறந்து ஜன்னல்லையோ குச்சி எங்கேயோ போய்கிட்டு இருக்கான். என்ன இதெல்லாம், என்ன படமா, என்னது, என்ன நடந்துகிட்டு இருக்கு? இதை கண்டுபிடிக்கிற அமர் வந்து அந்த ப்ராஸ்டியூட் கிட்ட கேட்குறாங்க, என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் என்ன ஃபிசிக்கலாக என்ன பண்ணாலும் உங்களுக்கு தெரியணும் தானே, ஹக் ஃப்ரெண்ட்லி ஹக் ஒன்று பண்ணுறாரு, அதை தெரிஞ்சுக்கிறாரோ ஏ ஃபிலிம் பை ராதாமோகன். இப்படி இருக்கிற விக்ரமோட வாழ்க்கையில் அவரோட பையன் பிரபஞ்சனோட மனைவியாக வர ஒருத்தங்க இருக்காங்க. ஆமாம், அவங்க வந்து இவரை வந்து அப்பாவாக பார்த்துட்டு இருந்தாங்க, அப்புறம் அங்கிளாக பார்த்துட்டு இருந்தாங்க, அப்புறம் மாமாவா ஆர்டர் எதை மாற்றி சொல்லிட்டாங்க போன டைலாக். பரவாயில்ல, அப்பா அங்கிள் மாமா அப்புறம் அந்த ஆள். இதில் என்ன ஒரு விஷயம்னா, அவரை எப்போ இவங்க வந்து அந்த ஆள் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, அந்த இடைப்பட்ட காலத்தில் என்ன நடந்தது அப்படின்னா, இவர் வந்து குடிச்சிட்டு வர்றது அதெல்லாம் நினைக்கிறீங்க, அது கிடையாது. இவர் வந்து அவருடைய மருமகளும் குழந்தையும் படுத்துட்டு இருக்கும் போது அந்த ரூமில் பார்த்துக்கிட்டு இருப்பார். அதுக்கப்புறத்துலேருந்து அந்த அந்த ஆள் அந்த ஆள் அப்படிங்கிறது வந்து ஃபிலிம் பை சாமி சாமி மற்ற இடத்த கூட கிளாரிஃபை பண்ணிட்டாங்க, அவர் குடிக்கிறது இல்லை, அந்த இது வந்து ப்ராஸ்டியூஷனுக்கு போகிறது வந்து வேற ஒரு காரணத்துக்காக, இவர் வந்து கஞ்சா அடிக்கிறது இல்லை, எல்லாமே செட்டப் தான் அப்படின்னு. ஆனால் இந்த இடத்த மட்டும் அப்படியே ஓப்பன் எண்டிங்காக விட்டாங்க, த ஃபிலிம் பை சாமி. இப்படி இந்திய நாட்டிற்காக ஒரு ஏஜெண்ட்டாக தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்த விக்ரம் கிளைமேக்ஸில் என்னுடைய மருமகள் பின்னாடி ஃபுல் டைம் ஸ்டாக்கிங் பண்ணக்கூடிய ஒருவனாக மாறுறது தான் விக்ரம் படத்தின் கதை. மொத்தத்தில் படம் எப்படி இருக்கு ஒன்று, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட்டும் பண்ணணும், அதாவது அல்காரியத்தை வெல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணணும், பெல்லை அமுக்கிட்டு நோட்டிஃபிகேஷன்லாம் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, ஜாயின் பண்ணுங்கள். இந்த வீடியோ பர்டிகுலராக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்க அப்படின்னா அப்படி நீங்கள் நினைப்பீங்களாங்கிற டவுட் தான், கீழே ஒரு தேங்க்ஸ் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி எவ்வளோ டொனேட் பண்ணணும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் பண்ணலாம். நன்றி. ஆரம்பிக்கலாங்களா? மவுனே.